ஜனவரி முப்பதாம் தேதி இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறு விக்ரம ராஜசிங்க மன்னரின் மறைவு நாளாகும் இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறு விக்ரம ராஜசிங்க மன்னரின் பதினாறு ஆண்டு கால சிறைவாசம் மன்னர் பதினேழு ஆண்டு காலம் இலங்கை ஆட்சி புரிந்தார் சிறப்பாக பதினெட்டு வயதில் முடிசூடி கொண்டார் ஒரு இளம் அரசராவார் மன்னரின் சிறைவாசம் மன்னருக்கு ஏற்பட்ட துரோகம் சதித்திட்டம் இவைகளை பார்க்கும் பொழுது எமது நாட்டுக்கு மன்னருடைய கடைசி மன்னருடைய அதுவும் உறவுகளாகிய எமக்கு தற்பொழுது எமக்கு சிறு வயதில் கனவின் மூலம் எனக்கு கூறியது தற்பொழுது நடைபெறும் பொழுது என்னால் ஒரு தடவை அல்ல பல தடவைகள் மன்னர் சிறைவாசம் இருந்த இருந்து அனுபவித்த கஷ்டங்களையே இழப்புகளை மன வேதனைகளே என்னால் உணர முடியும் ஒரு மனிதனுடைய கவலைகள் இழப்புக்கள் என்று பார்க்கும் பொழுது சிறிது நாட்களின் நாள் அடிப்படையில் மறந்துவிடும் ஆனால் மனக்கவலை என்று பார்க்கும் பொழுது காலத்தாலும் அழிக்க முடியாதது அழியாதது தன்னை வாட்டிக்கொண்டே இருக்கும் தான் உயிருடன் இருக்கும் வரை மனக்கண்களில் அடிக்கடி வந்து போகும் நினைவுகள் வேதனைகள் ஆங்கிலேயரின் சதித்திட்டம் சுற்றி இருந்தவர்களின் மன்னருடைய ஆசனத்துக்கு இருந்த பேராசை திட்டமிட்ட நாடகம் உறவுகளை இழந்து உடைமைகளை பறிக்கொடுத்து அஹ் சிறைக்குள் பதினாறு ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்த சிறையிலே இருந்து மூச்சுவிட்ட எமது நாட்டு கடைசி மன்னரான சிறி விக்ரம ராஜசிங்க மன்னர் ஆங்கிலேயர் மன்னரை கைது செய்து சிறையில் அடைத்த பிறகும் கூட இந்நாட்டில் அஹ் தொடர்ந்து அஹ் இந்நாட்டின் கடைசி மன்னருடைய சிறப்பையும் உறவுகளின் ஆளுமையும் அதிலும் பைத்திரி கௌரல் ராஜ் எம் எம்ஷாத் அவர்களுடைய அவர்களை நான் பெருமையாகவும் உன்னதமாகவும் வெளிப்படுத்துகின்றேன் அளிக்கப்பட்ட சரித்திரம் சாம்ராஜ்யத்தை இன்றும் தக்க வைத்து கட்டிக்காத்த ஒரு வல்லமை மிக்க ஒருவர் அன்று ஆங்கிலர் கைது செய்யும் பொழுது அரச வம்சத்துக்கு ஆங்கிலர் முற்றுப்புள்ளி வைத்தார் வைத்தனர் ஆனால் அரச வம்சத்தினர் உடைமைகளை அளிக்கவில்லை மன்னரின் மூத்த மகளியின் வாரிசு என்ற அடையாளமாக மட்டுமல்லாது ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும் மன்னரின் ஆட்சி துரிக்கப்பட்ட ஆளுமைகளை பறிக்கப்பட்ட இந்நாட்டில் இலங்கை தாய்நாட்டில் கௌரவ நாமங்களையே பெற்று இன்றும் கூட சீதா வகையில் உள்ள மக்களால் புலம்பக்கூடிய அளவுக்கு இன்றைய இன்றைய நிலைமை கௌரவ வைத்து அல்ஹாஜ் ஜம் மிர்ஷாத் அவர்களே இழந்தால் இவருடைய இடத்தை இனி எவராலும் நிரப்ப முடியாத அளவுக்கு அவர்களுடைய புலம்பல்கள் உள்ளனர் மன்னரின் ஏனைய உறவினரும் பல ஆளுமைகள் தனிப்பட்ட ரீதியாக உள்ளது அவைகளையும் நான் மிகவும் வரவேற்கின்றேன் மதிக்கின்றேன் இருந்தாலும் தான் எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் நாட்டுக்காக தேசத்துக்காக சமூக நலன் கருதி சேவை ஆளுமை தன்னடக்கம் நிதானம் கட்டுப்பாடு வாழ்க்கை நடைமுறையை பா இவைகளை பார்க்கும் பொழுது ஒரு கௌரவ கௌரவ நாமத்தை பெறுவதா என்றால் பெறுவதென்றால் மிகவும் கஷ்டமானது கஷ்டப்பட வேண்டும் அந்த வகையில் வைத்திய கௌரவல் அவர்கள் அரேபிய வைத்திய துறையில் பல வைத்தியர்களை உருவாக்கிய பெருமை சே அவருக்கு சேரும் அத்தோடு நவீன வைத்திய துறையிலும் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லோருமே நமது வம்சத்துக்கு உறவினர்களுக்கு வைத்திய துறையில் பாதுகாத்து தனது வம்ச வழியுடன் கொண்டு செல்வது மட்டுமல்லாது கௌரவ நாமங்களை தற்பொழுது இந்த மண்ணிலே பெற்றிருப்பது வரவேற்கத்தக்கது மன்னரின் மூத்த மகளின் வாரிசு என்ற அடையாளமாக அவைகளில் வைத்தியத்துறையில் ஈடுபடுபவர்கள் அரேபிய வைத்தியத்துவத்தின் தனது குடும்பத்துக்கு மாத்திரம் உறுத்தான வைத்தியத்துறையில் ராஜ வைத்தியசேகர துவேகுடர் ரணசிங்க என்ற வைத்தியத்தில் ஈடுபடுபவர்கள் பல ஆளுமைகளைக் கொண்டவர்கள் அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியாக கௌரவ் அல்ஹா ஜமி அவர்களை போன்றே தனது ஒவ்வொரு ஆளுமைகளும் ஒவ்வொரு ஆளுமைகள் மட்டுமல்ல நிறைய ஆளுமைகளை பெற்றவர்கள் இன்று கௌரவ் வைத்திய அல்ஹா ஜமி மிர்ஷாத் அவர்களுக்கு மாத்திரம் சீதாவகமானி வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டிதர் அகில இலங்கை சமாதான நீதிவான் என்ற கௌரவ நாமங்களை பெற்றுள்ளார் அது மட்டுமல்லாது தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார் அத்தோடு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பதிவாகியுள்ள ஒரு காணி உறுதி பத்திரத்தின் துவே கூட ரணசிங் புத்தியான்சராகி என்ற க பேரில் தான் இது மன்னரின் மூத்த மகளியின் வாரிசுகள் குறித்தாகும் மன்னருடைய உறவுகள் ஏதோ ஒரு ஆளுமையுடன் வாழ்ந்து வருகின்றார்கள் என்று இல்லாமல் இன்றும் கூட மன்னருடைய ஆளுமைகள் மறையாமல் இருக்க அவர்கள் இன்று சரித்திரமாக வாழ்கின்றார்கள் நான் இன்று வெளிப்படுத்தி வரும் இவைகள் கனவின் மூலம் காட்டுவதன் மூலம் இன்று நான் வெளிப்படுத்தி வருகின்றேன் நான் உறவுகள் உறவுகள் குடும்பம் ஆன்மீகத்துறை துறை ஆன்மீகத்துறை என்றும் பொழுது ஆனால் பொறுமனிதானம் தன்னடுக்கம் வெப்பி சமூகத்தில் வாழ வேண்டும் என்று நோக்கத்தோடு வாழ்ந்து ஒரு மனிதனுடைய திருட்டுத்தனம் இன்னொருடைய உடைமைகளை பறிப்பது நடிப்பு சந்தோஷம் போட்டி பொறாமை இவைகளுக்கு அப்பால் நாம் சமூகத்தோடு வாழும் பொழுது உண்மையாக வாழும் பொழுது எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள் மனக்கவலைகள் சவால்கள் தொல்லைகள் பொறுமை பொறுமை என்றும் பொழுது நிதானத்துடன் இப்படி கையாள வேண்டும் என்ற பொறுமையும் நிதானமும் நிறையவே இருக்க வேண்டும் எனக்கோ எனக்கோ என்னையோருக்கோ எந்த சாதகமும் பாதகமும் பாதகம் இருக்காது மனதை ஒரு நிலை வாழ்வது மிகவும் கடினமானது அந்த வகையில் நான் சிறி இது பொய்யாவது சொல்வதில்லை என்னை நான் நிதானமாக வழிநடத்தி வருகின்றேன் இன்று மன்னருடைய ஆளுமை அடையாளங்கள் அங்கீகாரம் மன்னருடைய வரலாற்று கதைகள் பேசப்படுகின்றது ஆறாவது தலைமுறையாக வைத்திய கௌரவல் ஹாஜ் மிஷாத் அவர்கள் உள்ளார் நான் இன்று ஏழாவது தலைமுறையாக உள்ளேன் எனக்கு கனவின் மூலம் உண்டு வைத்திய கௌரல் ஹாஜ் மிஷாத் அவர்கள் எனக்கு மாமாவார் உறவு ஆவார் அந்த வகையில் நாளை ஜனவரி முப்பதாம் தேதி மன்னரின் மறைவு நாள் இலங்கை ஆட்சி கடைசி மன்னரான சிறி விக்ரமராஜ மன்னரின் மறைவு நாள் நாளை ஜனவரி முப்பதாம் தேதி நன்றி